27ஆம் தேதி காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர்களும் தாய்மார்களும் அதற்கு அடுத்ததாக தங்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த நிலங்களை விடுவிக்காமல் இருக்கின்ற இடங்களிலும் குடியேற்றம் இடம்பெறாத இடங்களிலும் இன்றைக்கு பல இடங்களிலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தெருவிலே நாங்கள் இந்த வெப்பமான கொடிய வெயிலிலும் இருக்கின்றோம். தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். இராணுவத்தின் அழைப்பின் பேரில் தங்களுக்கு ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய உறவுகள் சில வேளைகளில் மனைவி சில இடங்களில் பெற்றோர் அப்படிப்பட்ட போரிலே பங்கு கொண்டவர்களையும் ஓரளவுக்கேனும் அதில் சம்பந்தப்பட்டிருந்தவர்களும் இராணுவத்திடம் அந்த உறவுகளினாலே கையளிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். காணாமல் போனவர்கள் பல வகையில் பலவிதமான நிலைமைகளில் அவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பல இடங்களில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாங்கள் 27ஆம் தேதி ஒரு கடையடைப்பு போராட்டம் பொதுவேலை நிறுத்தம் செய்யப்போவதாக அதுக்கு எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். மறுபடியால் 27ஆம் தேதி பொதுமக்கள் அனைத்து துறைகளைச் சார்ந்தவர்களும் அரசியல் கட்சிகளாக இருப்பவர்களும் இந்த மக்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதே போல திரு சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சி முதல்வராக இருப்பதற்கு அப்பால் அவர் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராக இருப்பவர். அவர் நேற்று முன்தினம் இந்த போராட்டத்தை தாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அவர் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் எங்களுடைய அமைப்புகளைச் சேர்ந்த பலர் நான் அதற்கான ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று திரு சம்பந்தன் அவர்கள் அறிக்கை விட்டிருந்தாலும் நான் அதை தெரிவிக்க வேண்டும் என்று எங்களை கேட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நான் இன்று அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றேன். அதை நான் உங்களிடமும் தருகின்றேன். 27ஆம் தேதி அனைவரும் அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து அந்த போராட்டத்திலே பங்காளிகளாக நாங்கள் இருப்போம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.